வணக்கம். ஜீவஸ் சேனலுக்கு உங்களை வருவிக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்மருக்கு விதமாக ஜில்லுன்னு குடிக்கிற மாதிரி பைனாப்பிள் ஜூஸ் ரெடி பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பைனாப்பிள் ஜூஸ் பண்ண போறோம். அதுக்கு பைனாப்பிள் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், லெமன் ஒன்று. லெமன் வந்து ஃபுல்லாலாம் போட மாட்டோம், கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக தான் போட போகிறோம். புதினா கொஞ்சம் விட்டு ஜி. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பைனாப்பிளை நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். பைனாப்பிள் கட் பண்ணுறது கஷ்டம், அதனால் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்க, பைனாப்பிளை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். நல்லா ஈஸியாக தான் வந்துச்சு எனக்கு இன்னைக்கு, நல்லா இருந்துச்சு. மேலே பூரா நம்ம அந்த கட் பண்ணப்போ அந்த இதில் இருக்கிற அந்த முள்ளு மாதிரி இருக்கிறது கூட இது லேஸ் லேஸாக ஒட்டியிருக்கு. ஸோ சும்மா அப்படியே மேலாக தண்ணியில் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துட போகிறேன். வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு எடுத்துட்டு வரேன். ஒரு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இத ஒரு ரவுண்ட் போட்டுட்டு தண்ணி ஊத்திட்டு நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப சும்மா ஒரு ரவுண்ட் போட்டுட்டு இப்ப தண்ணி ஊத்தி அரைச்சுக்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இப்ப அதை வடிகட்டிக்கலாம். இப்ப ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடிச்சுக்கலாம். ஓகே, நல்லா வடிச்சாச்சு. அந்த ஸ்ட்ரைனர்ல சரியா வடியல, அதனால நான் இதுல மாத்திட்டேன். இதுல திருப்பி ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊத்தி லேஸ் அரைச்சு எடுத்து தந்துடலாம். பாருங்க, சூப்பரா நான் எல்லாத்தையுமே நல்லா வடிச்சிட்டேன். நல்லா அழகா சூப்பரா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜூஸ் சூப்பரா பண்ணி நல்லா வந்திருக்கேன். இப்போ ஜீனி கலந்துக்கலாம். இது நல்லா இனிப்பா தான் இருக்கும், அதனால நம்ம அளவாவே கலந்துக்கலாம். நமக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் போட போறேன், போதும். நல்லா ஜீனி கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் லெமன், ஒரு சின்ன பீஸ், அதை இதுல போட்டுடலாம். அடுத்ததா புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை லேசாக தட்டி விட்டுக்கலாம். ஏதாவது சின்ன கரண்டி இருந்தால் கூட நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஊற்றிடலாம் நம்ம ஜூஸ். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். நமக்கு பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அழகாக நம்ம வந்து குடிக்கலாம். இந்த வெயிலுக்கு, நம்ம சம்மருக்கு இந்த மாதிரி போட்டு குடிச்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஜீவஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.